என்ன வெயிட்டேஜ் அது? மாபெரும் ரகசியம். சொல்லிடலாமா? சொல்லிடுவோமா? எப்போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் எழுகின்றதோ, நான் வந்து இருக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் ஆனதை வச்சே தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னா நீங்கள் இழந்து விடுவீர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கு, அதை இழந்துருக்கீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறத வச்சே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இருக்கிறத வச்சே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. புக்கில் படிக்க நீ உங்களோட நாலேஜ் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, புக்கில் படித்தாதான் நாலேஜே வருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் புக்கு படிக்கிற தப்புனே சொல்லாத, அடிப்படை மட்டுமே. புக்கில் சொல்லாத பல ரகசியங்கள், பல வித்தைகள், பல சமாச்சாரங்கள் வள்ளலார் சொன்னார். ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேங்கிறார். எப்படிங்க ஒரு மனுஷன் ஆயக்கலைகள் 64 எப்படிங்க ஓதாமல் உணர முடியும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி யாருமே சொல்லித்தராம எப்படி ஆயக்கலைகள் 64 தெரியும்? ஆயக்கலைகள்னா என்ன? கூடு விட்டு கூடு பாயிறது, ஆதாய பிரவேசம் பண்ணுறது, மலையை போல சிறியதாகுதல், அணுவை போல சிறியதாகுதல், மலையை போல பெரியதாகுதல், நகர முடியாமல் அதை பண்றது, இதை பண்றது, பல சமாச்சாரம் பண்றது, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டார்? பாடுறது, பேசுறது, வரைகிறது, பாடல், எல்லாமே கத்துக்கிட்டார். அவ்வளவு ஞானம் அவருக்கு, எல்லாத்துலயும் ஞானம், உச்சகட்ட ஞானம். எப்படி அப்படி அவரால் இருக்க முடிஞ்சது? யோசிச்சிங்களா? மனதின் வேகத்தை குறைத்தார். அவரும் முதல்ல பக்தியில தான் இருந்தார். முதல் 5 திருமுறைகள் பக்தியை பத்தி தான் எழுதியிருக்கிறார் அவர் வள்ளலார். முதல் 5 திருமுறைகள் பக்தியை பத்தி எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல பக்தியை ரிலீஸ் பண்ணாதீங்க, அதை பெசாம குளிது ஓட்டி போச்சிருங்க, ஞானத்துக்கு வந்துருங்கன்ட்டு அவரே ஒத்துக்கிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேல நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை தவறாக வழி நடத்தி விட்டேன் சொன்னார் வள்ளலாரே சொன்னார். இதற்கப்புறம் நான் பக்தி பக்கம் சில விஷயங்கள், சில பஞ்சாயத்துகள் இருக்கு. இந்த ஏன் அப்படின்னா, பக்தி என்பது 100% சரணாகதியில போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நல்லா கவனிக்கணும், பக்தி மேட்டர் கிடையாது. பக்தியில முட்டாள்தனம் தான் பிரச்சனை. பக்தியில முட்டாள்தனம் இது மூட நம்பிக்கை தான் பிரச்சனை. இறைவன் மேல நீங்க பைத்தியாரத்தனமா இருக்கலாம், மத்த விஷயத்துல பைத்தியாரத்தனமா இருக்க கூடாது, அதான் பிரச்சனை. பக்தியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்துக்கு வந்துடணும். எப்படி? எப்பயுமே 300 வைக்கிறீங்க, குங்குமம் ஏன் வைக்கிறேன்னு என்னைக்கு யோசிச்சீங்க? இதுக்கு என்னைக்கு பதில் தேட ஆரம்பிச்சீங்க? தேடி இருந்தீங்கன்னா உண்மை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. கோயிலுக்கு போறோம், போறோம், உட்காரோம், சாமியை கும்பிடுறோம், வரவனே இருக்கீங்க. ஏன் போறோம்? சாமினா யாரு? உள்ள இருக்கிற கல்லுக்கு என்ன மேட்டர்? என்ன அர்ச்சகரன் அவ்வளவு பெரிய ஆளா? அவரை பில்டப் ஆன ஆள் மாதிரி என்ன இவரே எப்ப பார்த்தாலும் கோயிலுக்குள்ள இருக்கிறார், இவரே அர்ச்சனை பண்றாரு, இவரே பூசாரித்தனம் பண்றாரு, நம்ம எல்லாம் எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம், நம்ம என்ன அவ்வளவு கேவலமான ஆளா? இப்படிப்பட்ட திங்கிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்களோட வேகம் வயிறாகி அதிகமாக ஆரம்பிச்சு வெறி கொண்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க, வெறி கொண்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா பிரச்சனை என்ன? நீ என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில நான் சொல்றேன், இந்த வெளி என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான், மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். எது? இவ்வளோ பெரிய உலகம் எப்படி பொய்யாகும்னு கேக்குறீங்க. ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு, உங்களுக்கு சிக்கலே அங்கதான். நீ கண்ணால பாத்தீங்கன்னா அவுட், கிளீன் கோல்டு. அப்போ இந்த மாயின்ற கான்செப்ட் உங்களுக்கு சொன்னேன், எல்லாமே கலர்ஸோட டென்சிட்டியில வேற வேற கலர்ஸா தெரியுது, உருவம் மாதிரி தெரியுது, ஆனா அது உருவம் இல்லை. அப்ப போய் தொட்டா ஒரு ஃபீல், ஒன்னு டச் ஒன்னு ஃபீல் ஆகுது. அப்ப அது மரம் அப்படின்னு தெரியுது, கிளைன்னு தெரியுது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்னு தெரியுது, அது ஒரு இலைன்னு தெரியுது, அது ஒரு வேர்ன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது, எல்லாமுமாக தெரிகிறது. ஆனா இந்த சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சவுண்ட் இல்லைன்னா உங்களால உணரவே முடியாது. ஏன் ஓங்கி உங்களை ஒரு அறை ஒன்னு அறையிறேன்னு வைங்க, நான் உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அது அறை. நான் என்ன சொல்றேன், ஞானியில பொறுத்தவரை என்னடாவே அரைகிறதே அரைஞ்சிட்டு காரணம் சொல்றான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சொல்றேன். ஓங்கி அரைகிறான் அவன், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அரை. ஆனா அந்த ஓங்கி அடிச்சாலும் அதுக்கு பேர் என்னன்னா டச், அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் பெரிய டச், இப்படி லைட்டா தொடறேன்னு வைங்க, சின்ன டச், இன்னும் மனிதனுடைய கான்சியஸ்னஸ்க்கு உணர முடியாத டச் எல்லாம் இருக்கு. அது என்ன டச் தெரியுமா? மனம் பேசுகின்ற பேச்சு, அதுக்கு ஒரு டச் இருக்கு, மனம் பேசும். அந்த மனசை தாண்டி உள்ள போறப்ப சூட்சும தேகம், காரண தேகம், அதை தாண்டி போறப்ப திருமூலர் சொன்ன மாதிரி துரியம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. துரியம் வந்து சைவ சித்தாந்தங்கள்ல ஒரு துரியம் சொல்றாங்க, அதை தாண்டி போகும்போது திருமூலர் 3 துரியம் சொல்றாரு. ஆல்ரெடி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் பார்க்காத பல பேருக்கு இந்த வீடியோ மூலியமா விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. பக்தியிலேயே சொல்லாத பல விஷயம் ஞானத்துல சொல்லியிருக்காங்க, போய் பார்த்துட்டு
பக்தியில என்ன சொல்றாங்க, துரியம் என்பது ஒன்றுதான் அப்படின்றாங்க. துரியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க, இந்த உடம்பு என்பது ஏழு சக்கராசனால கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்ன மூலாதாரம், கீழே ஆசனவாய்க்கு மேல, அதான் அந்த முதுகு தண்டு முடிகிற இடத்துக்கு ஆசனவாய்க்கு மேல இருக்கக்கூடிய பகுதியே மூலாதாரம் வாங்க. ஆனா ஒரிஜினல் மூலாதாரம் இதுதான், ஏன்னா இது போயிடுச்சுன்னா எதுவுமே இருக்காது. ஆனா இப்போதைக்கு இது மூலாதாரம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுனால மூலாதாரம்னு வச்சுக்கோங்க. சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, விஷத்தை சுத்திகரிக்கக்கூடிய இடம், அதனால இது பேர் விசுத்தி. ஆக்ஞா, ஆக்ஞான்றது என்ன, இந்த இடத்துலதான் அந்த பரபிரம்மம் ஆகிய பரம்பொருள் உள்ள இருக்கான். இது சகசரா அல்லது துரியம், ரெண்டு இதுல எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த பக்தி மார்க்கத்துல நீங்க போகும்போது சித்திகள் அடையலாம், மற்ற விஷயங்கள் அடையலாம், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள வரும்போதுதான் நல்ல உயர்ந்த நிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும். எல்லாத்துக்கும் தெளிவு விளக்கம் உங்களுக்கு தேவை, உண்மைதானே? உண்மை ஞானத்துலதான் இருக்கு, நீங்க வேற எதுல போனீங்கன்னாலும் நீங்க மாட்டிப்பீங்க. அஷ்டமா சித்துக்கள் என்பதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கெடுக்கக்கூடிய வேலைதான், நல்லா புரிஞ்சுக்கணும். சித்திகள் வந்தா என்ன பண்ணுவீங்க, பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி அதுலயா போய் சிக்கிப்பீங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? அப்போ நான் முதல்ல அந்த பவரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பவரை எப்படிலாம் பயன்படுத்த கூடாதுன்னு முதல்ல கத்துக்கணும். அதுதான் ஞானம். இப்ப சொல்லுங்க, ஞானம் பெருசா பவர் பெருசான்றதை நீங்க தான் திங்க் பண்ணணும். இத நல்லா புரிஞ்சுக்குங்க. திருமூலர் பாருங்க, இந்த சித்தாந்தங்கள் மற்ற சித்தர்கள் முனிவர்களை தாண்டி ஒரு படி போறாரு, நல்ல கடுந்தவம் புரிந்து திருமந்திரத்துல சொல்றாரு. துரியம் வந்து மூன்று வகைப்படுகிறது அப்படிங்கிறார். எந்த வகை சொல்றாரு? ஜீவ துரியம். ஒரு துரியம் இருக்கா நம்மள, என்ன எதுலயே நிக்கிறோம், துரியத்திலேயே நிக்கிறோம், துரியத்திலேயே. அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஜீவ துரியம் அப்படிங்கிறார். அது ஒரு நிலை. நிலைனா என்னப்பா, உங்களுடைய ஆத்மா கடந்து போகக்கூடிய நிலைகள். எங்க கடந்து போகும்? உள்ளுக்குள்ளேயே போகும். ஆத்மா ஒளிக்குள்ள அது டிராவல் பண்ணி லைட் இயர்ஸா போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. ஜீவ துரியம் அதுக்கு பேர். அடுத்து பரதுரியம், இரண்டாவது துரியம் சொல்றார் திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். முதல்ல ஜீவ துரியம், இரண்டாவது பரதுரியம், மூன்றாவது ஒரு துரியம் சொல்றார் சிவதுரியம். இதுதான் மூன்றாவது துரியம், சிவதுரியம். சரி, எப்படி இருக்கும், ஒண்ணுமே இல்லாம பக்தியிலேயே வந்த ஒருத்தவங்க என்னப்பா மூணு துரியம் சொல்றாரேப்பான். அதுக்கடுத்து வராரு ஓவர்டேக் பண்ணி நம்ம வள்ளலாரையா வராரு, அதை தாண்டி ஒரு துரியம் இருக்குங்கிறாரு. அவர் தான் சொன்னார், வேற யாரும் சொல்லல அந்த மேட்டர், வேற யாரும் சொல்லல. எல்லாரும் நினைக்கிறீங்க வள்ளலாரையா தான் மிக பெரிய ஞானி, மகான், சித்தர், அதெல்லாம் இருக்கு. அவர் சித்தர் மகான் ஞானி தான், பட் அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய விஞ்ஞானி அவர், கடவுள் விஞ்ஞானி. அவர் பேரே கடவுள் விஞ்ஞானி தான். ஏன் எழுதி வச்சுக்கோங்க, உலக நாடுகள் அனைத்தும் ஒரு காலகட்டத்துல வள்ளலாரை தேடி வரும், 100% தேடி வரும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் அறுப்பாளை முடிச்சுட்டு போயிட்டார், எல்லா ரகசியத்தையும் எழுதிட்டார், எல்லா ரகசியத்தையும் எழுதிட்டார். அவர் எழுதாத ரகசியமே கிடையாது.